இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய இந்தியாவை ஏன் இந்துக்களின் ராஷ்டிரம் என்று சூட்டக்கூடாது, அழைக்கக்கூடாது, மாற்றக்கூடாது? மோடி கும்பலின் நோக்கமே நாடு இன்னும் தீவிரமாக பற்றி எரிய வேண்டும். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தால் இந்தியாவில் ஏற்கனவே குடியுரிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களுக்கு, இந்திய முஸ்லிம்களுக்கு பாதிப்பில்லை என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டு நகதிகளையும் ஒவ்வொரு மாதிரி நடத்துகிற ஒரு போக்கு இந்திய அரசின் போக்காக இருக்கிறது. இந்துக்களில் யாரும் டெரரிஸ்ட் இருக்க வாய்ப்பே இல்லையா? அப்படி என்றால் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற கோட்சே அஹிம்சாவாதியா? 17 மாநிலங்களில் தொடர்ச்சியாக நடக்கிற போராட்டங்களில் எது அதிகமாக பேசப்படுகிறது என்றால் இந்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று பேசப்படுகிறது. இந்த நாட்டை இரண்டாக பிளக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு ஒரு தேசம், இந்துக்களுக்கு ஒரு தேசம். எனவே இந்த நாட்டை இந்து தேசமாக அறிவிக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குடியுரிமை திருத்த சட்டம் இந்திய தேசத்தையே கொந்தளிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இது அகதிகளின் பிரச்சனையா? ஆம், அகதிகளின் பிரச்சனை. இது முஸ்லிம்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டிருக்கிற அநீதியா? ஆம், முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி. இது இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனையா என்றால் ஆம், இந்தியாவின் பாதுகாப்போடும் தொடர்புடைய பிரச்சனைதான். இந்த கோணங்களில் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை நாம் பார்க்கப் போகிறோமா என்கிற கேள்வியை இந்த ஒற்றுமை மேடையில் நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நாட்டிலே அறிமுகப்படுத்தி கொந்தளிப்புக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசின், மோடி அரசின் நீண்டகால நடவடிக்கைகளை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வப்போது ஆட்சி அதிகாரத்திற்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள். வாஜ்பாய் இந்த நாட்டின் பிரதமராக இருந்திருக்கிறார். மோடி 2வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார். பாரதிய ஜனதாவை பின்னிருந்து இயக்குகிற சக்திகள் யார்? அவர்களின் நீண்டகால கனவு திட்டங்கள் என்ன? அவர்களின் நீண்டகால நடவடிக்கைகள் என்ன? ஆகிய அனைத்தையும் இதோடு இணைத்து பொருத்தி பார்த்தால்தான் இதன் தீவிரத்தையும் இதன் ஆபத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் பிரச்சனைகளின் பின்னால் ஓடிக்கொண்டே இருப்பது நம்முடைய கடமை என்று ஆகிவிடும். முத்தலாக் சட்டம் வந்தபோது எதிர்ப்பு தெரிவித்தோம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான சிறப்பு உரிமையை பறித்து அந்த மாநிலத்தையே 3 கூறு போட்டு யூனியன் பிரதேசங்களாக மாற்றிவிட்ட போது சில இடங்களில் நாம் எதிர்த்து பேசினோம், போராட்டம் நடத்தினோம். அயோத்தியா வழக்கு என்று ராமர் கோவிலை கட்டுவதற்காக அவர்கள் எழுதி வாங்கி கொண்ட தீர்ப்பை எதிர்த்து கூட பேச முடியாமல், விமர்சிக்க முடியாமல் ஆங்காங்கே முடங்கி போனோம். இன்றைக்கு குடியுரிமை திருத்த சட்டம் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் ஏறத்தாழ 20 மாநிலங்களில் எதிர்ப்பு, போராட்டம், துப்பாக்கிச் சூடு, உயிர் பலி என்று இது மாறிக்கொண்டே இருக்கிறது. மோடி கும்பலின் நோக்கமே நாடு இன்னும் தீவிரமாக பற்றி எரிய வேண்டும். 17-20 மாநிலங்கள் என்று இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய தேசமும் இப்படிப்பட்ட பதற்றத்திற்குள்ளாக வேண்டும். இந்திய மக்கள் இரண்டாக, முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று பிளவுபட வேண்டும். அதை நிரந்தரமாக இந்த பிளவை அல்லது இந்த இடைவெளியை தக்க வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் அவர்களின் நோக்கம், அவர்களின் விருப்பம். இது வெறும் யூகமல்ல. அல்லது பிஜேபி மீது நாம் அபாண்டமாக வைக்கிற குற்றச்சாட்டு அல்ல. இது அவர்களின் நீண்டகால நடவடிக்கைகளிலிருந்து நாம் கவனித்தவற்றிலிருந்து உணர்கிற செய்தி. இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. அடிப்படையில் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது, ஆகவே எதிர்க்கிறோம். வெளிப்படையாக
இது முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கிறது, ஆகவே எதிர்க்கிறோம். இந்த அளவில்தான் இதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது, ஆகவே எதிர்க்கிறோம். ஈழத்தமிழர்களுக்கு ஏன் குடியுரிமை தர அவர்கள் தயாராக இல்லை? இஸ்லாமியர்களுக்கு ஏன் குடியுரிமை தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை? அதிசயமாக கிறித்தவர்களுக்கு குடியுரிமை உண்டு என்று ஏன் இதிலே இணைத்து கொண்டார்கள்? தேவாலயங்களை தேடி போய் தாக்கியவர்கள் மதமாற்றம் செய்கிறீர்களா என்று பாதிரியார்களை எல்லாம் குறிவைத்து தாக்குகிறவர்கள், சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒடிசாவில் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்து தங்கியிருந்து குற்றரோகிகளுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்த அருட்தந்தை கிரஹாம் ஸ்டெயின் ஸ்டூவர்ட் அவர்களை, அவருடைய குழந்தைகளை, அவர்கள் அமர்ந்திருந்த வண்டியிலேயே உயிரோடு தீ வைத்து கொளுத்திய கும்பல் எப்படி திடீரென்று கிறித்தவர்கள் மீது கரிசனம் காட்டுகிறது? பாகிஸ்தானிலிருந்தும் ஆப்கானிஸ்தானிலிருந்தும் பங்களாதேஷிலிருந்தும் இங்கே சட்டவிரோதமாக குடியேறியிருந்தாலும் கிறித்தவர்களுக்கும் குடியுரிமை உண்டு என்று எப்படி இவர்கள் இறங்கி வந்தார்கள், இரக்கம் காட்டுகிறார்கள்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் விடை தேட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரே நேரத்தில் இஸ்லாமியர்களையும் கிறித்தவர்களையும் ஓரணியில் சேர்த்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில்தான் கிறித்தவர்களை இந்துக்களோடு இணைத்து கொண்டு முஸ்லீம்களை மட்டும் தனிமைப்படுத்துகிற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தால் இந்தியாவில் ஏற்கனவே குடியுரிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லீம்களுக்கு, இந்திய முஸ்லீம்களுக்கு பாதிப்பில்லை என்று சொல்கிறார்கள். வாதப்படி நாம் பாதிப்பில்லை என்று ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் முஸ்லீம்களை தனிமைப்படுத்துகிற வகையில்தான் இந்த சட்டத்தை அவர்கள் இயற்றியிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இந்த நாட்டில் குடியேறியவர்கள் யார், அவர்களை அகதிகளாக எப்படி ஏற்றுக்கொள்வது, இதுதான் பிரச்சனை. இனக்கலவரத்தால், மதக்கலவரத்தால், அல்லது உள்நாட்டு பிரச்சனைகளால், வன்முறைகளால் பாதிக்கப்பட்டு அங்கே வாழ முடியாமல் அண்டை நாடு என்கிற பெயரில் இந்தியாவுக்குள்ளே குடியேறியவர்கள், பெர்சிக்யூட்டட் பீப்புள், வேலைவாய்ப்புக்காக அல்லது வர்த்தகத்திற்காக இங்கே வந்து விசா முடிந்த பிறகு ஓவர்ஸ்டே என்கிற பெயரில் சட்டவிரோதமாக இங்கேயே தங்கிவிட்டவர்கள். இதை தாண்டி இயற்கையால் ஏற்படுகிற ஆபத்துகளால், விபத்துகளால், சுனாமி, பூகம்பம் அல்லது இது போன்ற வேறு சில காரணங்களால் அண்டை நாடு என்கிற அடிப்படையிலே இங்கே குடிபெயர்ந்தவர்கள், வறுமை, வெள்ளம், பஞ்சம் என்கிற அடிப்படையில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு புலம்பெயர்வது என்பது தவிர்க்க முடியாதது. அப்படி இந்தியாவுக்குள்ளே குடியேறியவர்கள், இவர்களில் யாரை அகதியாக ஏற்றுக்கொள்வது என்பதுதான் இந்த நாட்டுக்கும் எல்லா நாட்டுக்கும் உள்ள பிரச்சனை. அகதிகள் பிரச்சனை என்பது இந்தியாவுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை அல்ல, உலக நாடுகள் அனைத்துக்கும் உள்ள பிரச்சனை. உலக நாடுகள் எல்லாவற்றிலும் இது பற்றிய பேச்சு, இதை பற்றிய விவாதம், இதை பற்றிய தீர்மானம், இது பற்றிய சட்டம், இது பற்றிய முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. இரண்டாம் உலக போருக்கு பிறகு இது மிகப்பெரிய சவாலாக உலக அளவில், உலக நாடுகளுக்கு இடையிலே எழுந்தது. அதன் அடிப்படையில் தான் ஐநா பேரவையில் இதற்கென்று ஒரு அமைப்பு உருவாகி உலக நாடுகளுக்கு இடையிலே ஒரு பொதுவான ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளப்பட்டது, யூஎன் சார்ட்டர், அகதிகளுக்கான ஒரு சாசனம். அதன்படி, அந்த சாசனத்தின்படி கையொப்பமிட்ட நாடுகள் அகதிகளை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று அதை பின்பற்றுகிறது. ஈழத்திலிருந்து இனக்கலவரத்தால், இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டு உலக நாடுகள் முழுவதும் ஏறத்தாழ 100 நாடுகளுக்கு மேல் ஈழத்தமிழர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள், புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அந்த நாடுகளிலெல்லாம் அவர்களை அன்போடு வரவேற்று அரவணைத்து அவர்களுக்கு அகதி என்கிற அந்தஸ்து தந்து அவர்களுக்குரிய அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்து தருகிறார்கள். ஏனென்றால் யூஎன் சார்ட்டரில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். இந்திய அரசு யூஎன் சார்ட்டரில் கையெழுத்திட்டு இருக்கிறதா என்றால் இல்லை. அகதிகள் தொடர்பாக இந்திய அரசுக்கு ஒரு கொள்கை இருக்கிறதா என்றால் இல்லை. ஒவ்வொரு நாட்டை சார்ந்த அகதிகளையும் ஒவ்வொரு மாதிரி அணுகுகிற முறை இந்திய அரசிடம் உள்ளது. திபெத்திலிருந்து வந்திருக்கிற அகதிகளை நடத்துவதைப் போல இலங்கையிலிருந்து, ஈழத்திலிருந்து வந்த அகதிகளை நடத்துவதில்லை. மியான்மரிலிருந்து வந்திருக்கிற ரோஹிங்கியா முஸ்லிம்களை நடத்துவதில்லை.
பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து வந்திருக்கிற அகதிகளை அப்படி நடத்துவதில்லை. ஒவ்வொரு நாட்டு அகதிகளையும் ஒவ்வொரு மாதிரி நடத்துகிற ஒரு போக்கு இந்திய அரசின் போக்காக இருக்கிறது. அண்மையிலே மக்களவையில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், அகதிகள் தொடர்பாக தனி சட்டம் தேவையில்லை, தனி கொள்கை தேவையில்லை, இருக்கிற சட்டமே போதும் என்று சொல்லிவிட்டார். ஈழத் தமிழர்கள் தங்கியிருக்கிற அகதிகளை, அகதிகள் முகாமை போய் பாருங்கள், இரத்த கண்ணீர் வடிக்க நேரும். அவர்களும் இந்த மண்ணில் பிறந்த மனிதர்கள்தான். அவர்களை எப்படி இந்த அரசு நடத்துகிறது என்று போய் பாருங்கள், தயவு கூர்ந்து. ஆகவே இந்திய அரசுக்கு அகதிகள் தொடர்பான ஒரு தெளிவான கொள்கை இல்லை. உலக நாடுகளோடு இயைந்து போகிற ஒப்பந்தத்தில், யூஎன் சார்ட்டரில் கையெழுத்திடவில்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி குடியேறியவர்களில் யாருக்கு அகதி அந்தஸ்து தருவது என்பது தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம், இல்லீகல் இம்மிகிரண்ட்ஸ், சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் யார் யார் என்று அடையாளம் காண வேண்டும் என்கிற வகையில் அது வரையறை செய்கிறது. அப்படி சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் யார் யாருக்கு குடியுரிமை தரலாம் என்கிற போது, மதத்தின் அடிப்படையில், மதத்தை அளவுகோலாக கொண்டு இந்த சட்டத்தை அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். சட்டவிரோதமாக குடியேறிய இந்துக்கள், சட்டவிரோதமாக குடியேறிய சமணர்கள், சட்டவிரோதமாக குடியேறிய பௌத்தர்கள், சட்டவிரோதமாக குடியேறிய சீக்கியர்கள், பார்சிகள், கிறித்தவர்கள், முஸ்லீம்களை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. ஆகவே முஸ்லீம்கள் இதிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மதத்தின் பெயரால் முஸ்லீம்களுக்கு இல்லை, மற்றவர்களுக்கு உண்டு என்பது அன்கான்ஸ்டிடியூஷனல், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஒரு நாட்டில் எவ்வளவு பேர் வந்தாலும் அவர்களை அப்படியே உள்வாங்கிக் கொள்ள முடியுமா? அது பொருளாதார சுமையாக மாறாதா? நாட்டின் பாதுகாப்புக்கு அது கேள்விக்குறியை ஏற்படுத்தாதா என்கிற கேள்வி எழும். அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் மதத்தின் பெயரால் ஏன் இந்த வரையறையை செய்கிறீர்கள் என்பதுதான். இந்துக்கள் 100 விழுக்காடு யோக்கியமானவர்கள், இஸ்லாமியர்கள் 100 விழுக்காடு பயங்கரவாதிகள் என்று இந்த சட்டம் சொல்கிறது. இஸ்லாமியர்கள் இங்கே வந்தால் இந்த நாட்டுக்கு ஆபத்து. மக்களவையிலே பதில் சொல்கிற போது அமித்ஷா சொல்கிறார், ஆவேசமாக சொல்கிறார், யாரும் கேள்வி எழுப்பாமல் சொல்கிறார், மியான்மரிலிருந்து குடியேறிய ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த மண்ணில் இடமில்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை என்று ஆவேசமாக பதில் சொன்னார். அந்த ஆவேசம், அவருடைய அந்த மேனரிசம், எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் மீது வெறுப்பு இருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்தியது. அதைவிட இன்னொன்றை சொன்னார், இந்த நாடு விடுதலை அடைந்த போது இந்துக்களின் மக்கள் தொகை சதவிகிதம் எவ்வளவு இருந்தது, இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை சதவிகிதம் எவ்வளவு இருந்தது? நாடு விடுதலை அடைந்த போது 9% இருந்த இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை அண்மையில் எடுத்த கணக்கின்படி பார்க்கிற போது இவர்கள் 14.5% ஆகியிருக்கிறார்கள். 9% 14.5% மாறியிருக்கிறது. ஆனால் இந்துக்களின் சதவிகிதம் ஏற்கனவே இருந்ததிலிருந்து குறைந்திருக்கிறது. இதை ஏன் ஒப்பிட்டு பேச வேண்டும்? இந்திய மக்களை இந்தியர்கள் என்று பார்த்த ஆட்சியாளர்களைத்தான் நாம் கடந்த காலத்தில் கண்டிருக்கிறோம். ஆனால் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் முஸ்லிம்கள் என்றும் மக்கள் தொகை அடிப்படையில் பிரித்து பார்த்து மக்களவையிலேயே பேசும்போது அவர் இந்துக்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் தூண்டிவிடுகிற முயற்சியில் ஈடுபடுகிறார். மோட்டிவேட்டட், இந்துக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார். முஸ்லீம்களின் சதவிகிதம் பெருகிக் கொண்டே போகிறது, முஸ்லீம்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்வதில்லை, முஸ்லீம்களின் மக்கள் தொகை பெருக பெருக 14.5% என்று ஆன பிறகு இந்து தேசம் ஒரு காலத்தில் இஸ்லாமிய நாடாக மாறும், இந்த அச்சத்தை அப்பாவி இந்துக்களிடையே பரப்புகிறார்கள். பாகிஸ்தானிலிருந்தும் ஆப்கானிஸ்தானிலிருந்தும் பங்களாதேஷிலிருந்தும் வந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் டெரரிஸ்ட் என்கிற ஒரு கருத்தை பரப்புகிறார்கள், பயங்கரவாதிகள், அவர்களால் இந்த நாட்டுக்கு ஆபத்து. இப்படி முஸ்லீம் வெறுப்பை மிக வெளிப்படையாக அவர்கள் செய்வதற்கு என்ன காரணம்? அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மிக வெளிப்படையாக இந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வருவதற்கு என்ன காரணம்? இந்த இடத்தில்தான் தொடர்களே, அவர்களின் நீண்டகால கனவு திட்டங்களோடு நாம் எல்லாவற்றையும் இணைத்து பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்களின் நோக்கம், சங் பரிவார் அமைப்புகளின் நோக்கம், தொலைதூர செயல் திட்டம்,
மூன்று. ஒன்று, இந்த தேசத்தை இந்து ராஷ்டிரம் என்று அழைக்க வேண்டும், பெயர் மாற்றம் செய்ய வேண்டும். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், ஜஸ்டிஃபிகேஷன், நியாயப்படுத்துதல் என்னவென்றால், பாகிஸ்தான் முஸ்லீம் நாடு, பங்களாதேஷ் முஸ்லீம் நாடு, ஆப்கானிஸ்தான் முஸ்லீம் நாடு, இப்படி எல்லா நாடுகளும் அவரவர் சார்ந்த பெரும்பான்மை சமூகத்தின் தேசமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற போது, இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய இந்தியாவை ஏன் இந்துக்களின் ராஷ்டிரம் என்று சூட்டக்கூடாது, அழைக்கக்கூடாது, மாற்றக்கூடாது? இது வெறித்தனமாக பரப்பப்படுகிறது. ஆக இந்த தேசத்திற்கு இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்ட வேண்டும். இரண்டாவதாக, எல்லா நாடுகளும் குறிப்பாக பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் அரச மதமாக இஸ்லாமை அறிவித்திருக்கின்றன, நடைமுறையில் இருக்கிறது, ஸ்டேட் ரிலீஜன், அரச மதம். ஏன் இந்தியாவுக்கு அரச மதம் அறிவிக்கக்கூடாது, ஸ்டேட் ரிலீஜன் அறிவிக்கக்கூடாது? ஆகவே இந்தியா என்கிற இந்த இந்து ராஷ்டிரத்திற்கு அவர்களின் பார்வையின்படி அரச மதம் இந்து மதம் தான் என்று டிக்ளேர் செய்ய வேண்டும். இது அவர்களின் நீண்டகால கனவு திட்டம். இந்த இரண்டையும் நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு இங்கே முட்டுக்கட்டையாக இருப்பதற்கு எது காரணம்? தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை இங்கே கூட்டம் போட்டு பேசுவதற்கு எது வழிவகுக்கிறது? 17 மாநிலங்களில் தொடர்ச்சியாக நடக்கிற போராட்டங்களில் எது அதிகமாக பேசப்படுகிறது என்றால், இந்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று பேசப்படுகிறது, அன்கான்ஸ்டிடியூஷனல். ஆகவே இவர்களின் கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்த விடாமல் தடுப்பது என்பது, இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்ட விடாமல் தடுப்பது, இந்தியாவின் அரச மதமாக இந்து மதம்தான் என்று அறிவிக்க விடாமல் தடுப்பது, முட்டுக்கட்டையாக இருப்பது அரசியலமைப்பு சட்டம்தான், இன்றைக்கு இருக்கிற நடைமுறையில் இருக்கிற அரசியலமைப்பு சட்டம். எனவே இதை தமது நடவடிக்கைகளால் காலப்போக்கில் நீர்த்து போக செய்வது, சிதைப்பது, எடுத்த எடுப்பிலேயே இந்த சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு புதிய சட்டத்தை எழுத முடியாதவர்களால். ஆகவே காலப்போக்கில் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் இந்த சட்டத்தை செயலிழக்க செய்வது, இதற்கு மாறாக ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை, மனு தர்மத்தையே அரசியலமைப்பு சட்டமாக எழுத வேண்டும் என்பதுதான் இந்த மூன்று முக்கியமான செயல் திட்டம், சங் பரிவார் அமைப்புகளின் செயல் திட்டங்களாகும். இந்து ராஷ்டிரம் என்று பெயர் சூட்டுவது, இந்து மதத்தை அரச மதமாக அறிவிப்பது, அதற்கு அடிப்படையாக பாதுகாப்பு அரணாக விளங்குவதற்கு ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவது. ஆகவே அவர்களுக்கு உண்மையிலேயே வெறுப்பு முஸ்லீம்கள் மீது அல்ல, உண்மையிலேயே வெறுப்பு அரசியலமைப்பு சட்டத்தின் மீதுதான். இந்த சட்டம்தான் அவர்களின் விருப்பத்திற்கு எதிராக இருக்கிறது, அவர்களின் நோக்கத்திற்கு எதிராக இருக்கிறது. எனவே அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி எழுதுவது, மனு தர்மத்தையே அரசியலமைப்பு சட்டமாக்குவது, இதுதான். இது வெறும் கற்பனை அல்ல, அபாண்டமான குற்றச்சாட்டு அல்ல, ஏனோதானோ என்று அள்ளி இறைக்கிற அவதூறு அல்ல, இது அவர்களே பேசுவது. இன்றைக்கு மோகன் பகவத் என்ன பேசியிருக்கிறார் என்றால், இந்திய நாடு என்பது இந்துக்களின் தேசம்தான், இந்துக்களின் நாடுதான், இந்தியா இஸ் இந்து நேஷன் அடிக்கடி சொல்லி வருகிறார். இதற்கு பெரிய சான்றுகள் தேவையில்லை, அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார்கள். இங்கே பிரகாஷ் காரத் அவர்கள் பேசுகிற போது முதன் முதலில் டூ நேஷன் தியரியை சொன்னதே சவர்கர் தான் என்பதை எடுத்து சொன்னார். அதை அமித்ஷா மக்களவையிலே சொன்னார், மக்களவையிலேயே சொன்னார். முதலில் காங்கிரஸ் மீது பழி சொன்னவர், காங்கிரஸால் தான் இந்த நாடு இரண்டாக துண்டுபட்டது, காங்கிரஸ் தான் காரணம், நேரு தான் காரணம் என்று பழி சுமத்தியவர், அடுத்து தன்னுடைய பதில் உரையிலே பேசுகிற போது போகிற போக்கில் டூ நேஷன் தியரியை சொன்னது சவார்கர் என்பதை அவரே ஒப்புதல் வாக்குமூலமாக சொன்னார். ஆர்எஸ்எஸ் இயக்கம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பே இந்த நாட்டை இரண்டாக பிளக்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு ஒரு தேசம், இந்துக்களுக்கு ஒரு தேசம், எனவே இந்த நாட்டை இந்து தேசமாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நீண்டகால கனவு திட்டம், தொலைதூர பார்வை. அதற்காகத்தான் இவ்வளவு காய்களையும் நகர்த்துகிறார்கள், அதற்காகத்தான் முஸ்லிம் வெறுப்பை விதைக்கிறார்கள். முஸ்லிம்களா இந்துக்களா என்று பிரிப்பதில் அவர்களுக்கு என்ன லாபம் என்றால், சிறுபான்மை சமூகத்தினரின் ஆதரவு இல்லாமலேயே
ஒட்டுமொத்த இந்துக்களின் ஆதரவை திரட்டுவது அதற்கான ஸ்ட்ராட்டஜி. நாங்கள் ஒரே ஒரு வேட்பாளரை கூட முஸ்லீம் வேட்பாளர் போடவில்லை உத்தரப்பிரதேச தேர்தலில் என்று அவர்களால் சொல்ல முடிகிறது. ஒரே ஒரு வேட்பாளரை கூட உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலின் போது அவர்கள் நிறுத்தவில்லை. கிளியர் கட்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து விட்டார்கள். நாங்கள் ஏன் முஸ்லீம்கள் ஆதரிக்கணும், எதுக்கு இங்கே நாங்கள் வந்து செக்குலரிசத்தை பேசணும், எதற்காக மைனாரிட்டிஸான அரவணைப்பு தேவையில்லை. வெளிப்படையாக சிறுபான்மையினரை எதிர்த்தால் ஒட்டுமொத்தமாக இந்துக்களை தம் பக்கம் திரட்டி கொள்ள முடியும். இதற்கு அவர்களுக்கு பயன்பட போகிற மிக முக்கியமான ஒரு திட்டம் ராமர் கோயில் கட்டுவது. 3000 கோடியில் அவர்கள் திட்டமிட்டு ராமர் கோயிலை 4 மாதத்தில் கட்டப்போகிறார்கள். ராமர் கோயில் கட்டப்பட்டால், அது நிறைவேறினால், இந்துக்களை முழுமையாக 100 விழுக்காடு அவர்கள் ஓரணியில் திரட்டி விடுவார்கள். இதை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம்? நாம் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிராக கருத்துக்களை முன்மொழியவில்லை. ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் செயல் திட்டத்தையும் அவர்களின் கொள்கை கோட்பாடுகளையும் தான் எதிர்க்கிறோம். இதை அப்பாவி இந்து மக்களுக்கு நம்மால் விளக்க முடியவில்லை. இந்துத்துவம் என்றால் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கே எதிராக பேசுகிறோம் என்று கருதுகிறார்கள். பிஜேபியை எதிர்த்தால் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறோம் என்று கருதுகிறார்கள். எவ்வளவு ஆபத்தான ஒரு சிக்கலில் இன்றைக்கு இந்த நாடு சிக்கியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் இதை தூண்டிவிடுகிறார்கள். இந்த பிளவை அதிகப்படுத்த வேண்டும். நாடு முழுவதும் இந்த வன்முறை வெறியாட்டம் நடக்க வேண்டும். இந்துக்களா முஸ்லிம்களா என்று பிளவுபட்டு நிற்க வேண்டும். இதுதான் அவர்களின் நோக்கம். இதை மேலும் மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில்தான் இந்த சட்டம். அதற்காகத்தான் NPR, நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், அதற்காகத்தான் NRC. சென்சஸுக்கும் பாப்புலேஷன் NPR-க்கும் என்ன வித்தியாசம் என்றால், 10 ஆண்டுக்கு ஒரு முறை எடுப்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ். 2011 எடுத்தது, இனிமேல் 2021 அதில் வெறும் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. பேர், ஜென்டர், என்ன பாலினம், என்ன காஸ்ட், SC ST-னா SC ST போடணும், அவங்க மதம், அவங்களுடைய பிளேஸ், நேட்டிவிட்டி, இதுதான் சென்சஸில் எடுப்பாங்க. NPR-ல என்ன எடுக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதே NPR இருந்தது. அப்போது அவர்கள் டெமோக்ராஃபி என்கிற முன்னோர் சரித்திரத்தை கேட்கவில்லை. உன் அப்பன் யார், உன் பாட்டன் யார், ஆன்செஸ்டர் யார், உன்னுடைய பெற்றோரை பற்றிய குறிப்புகள் வேணும், பெற்றோரை பற்றிய குறிப்புகள், பயோமெட்ரிக் டீடைல்ஸ், பயோமெட்ரிக் டேட்டா, உன்னுடைய கண் பாவையை பதிவு செய்ய வேண்டும், உன் கை ரேகையை பதிவு செய்ய வேண்டும். இதெல்லாம் இப்போ இன்க்ளூடட் பர்டிகுலர்ஸ் NPR-க்குள்ளே இணைக்கிறாங்க. NPR-க்குள்ளே இதை இணைச்சிட்ட பிறகு NRC தேவையில்லை. NPR-ஏ NRC-ஆக இயங்கும். ஆகவே ஒட்டுமொத்தமாக மக்கள் தொகையை கணக்கெடுப்பது வெறும் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ், பொதுவான விவரங்கள் அடங்கிய புள்ளி விவரங்களை திரட்டுவது, இந்தியா முழுக்க வாழக்கூடிய அனைத்து மதங்களை சார்ந்த, அனைத்து மொழியை பேசக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள் எல்லோரையும் உள்ளடக்கியது சென்சஸ். குடிமக்கள் யார் என்பதை மட்டுமே அடையாளம் காண்பதற்காக கையாளப்படக்கூடிய, தேவையான நேரத்தில் மட்டுமே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் NPR என்கிற ஒரு ப்ராஜெக்ட். அது ஒரு ஸ்கீம், அது ஒரு செயல் திட்டம். அது ஆகவே அது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இப்படிப்பட்ட இந்த ஸ்ட்ரீம்லைன் ஒர்க் எதற்காக செய்கிறார்கள் என்றால், அகதிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. முடிந்த வரையில் இவர்களை விரட்டி அடிப்பது, இல்லை என்றால் டிடென்ஷன் கேம்பிலே வைப்பது. இது வடகிழக்கு மாநிலங்களில் அல்லது எல்லையோர மாநிலங்களில் இந்த பிரச்சனை என்று சொல்லலாம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இந்த பிரச்சனையா என்றால், பெரும்பான்மையான மாநிலங்களில் இந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் NPR என்கிற நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள். எல்லா மாநிலங்களிலும் டிடென்ஷன் கேம்ப் கட்ட வேண்டும் என்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். கர்நாடகாவிலே இடம் பிடித்து டிடென்ஷன் கேம்ப் என்கிற தடுப்பு முகாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அசாமிலே கட்டுவதற்கு 1000 கோடி ரூபாயை அண்மையிலே ஒதுக்கியிருக்கிறார்கள். அசாமிலே கட்டுவதற்கு NRC அங்கே நடைமுறையில் வந்து 12 லட்சம் பேர் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் என்று பதிவு செய்து, அந்த 12 லட்சம் பேரில்
19 லட்சம் பேரில் 12 லட்சம் பேர் இந்துக்கள் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. பங்களாதேஷிலிருந்து வர்றவங்க முழுக்க எல்லாம் முஸ்லீம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அதில் 12 லட்சம் பேர் இந்துக்கள், 7 லட்சம் பேர் தான் முஸ்லீம்கள். 7 லட்சம் பேருக்கு குடியுரிமை இல்லை, 12 லட்சம் பேருக்கு குடியுரிமை உண்டு. இந்துக்களாக இருந்தால் எந்த ஆவணமும் காட்ட வேண்டாம். 2014 டிசம்பர் 31க்கு முன்னால் வந்தவர்கள் என்று இருந்தால் போதும், எந்த ஆவணத்தையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி இன்றைக்குள்ள நிலவரப்படி புள்ளி விவரம் என்ன சொல்லுகிறது என்றால், 31,000 சில்லறை பேர் தான் இதிலே பயன்பெறப் போகிறார்கள். இந்த 31,000 சில்லறை பேரில் கிறிஸ்தவர்கள் வெறும் 60 பேர் தான் என்று சொல்லப்படுகிறது. முஸ்லீம்கள் என்று எடுத்துக்கொண்டால் பாகிஸ்தானில் இருந்து எவ்வளவு பேர் வந்தார்கள், புள்ளி விவரம் இல்லை. ஆப்கானிஸ்தானில் இருந்து எவ்வளவு பேர் சொல்லுங்கள், புள்ளி விவரம் இல்லை. பங்களாதேஷிலிருந்து வந்தவர்கள் எவ்வளவு பேர், வடகிழக்கு மாகாணம் அல்லாமல் மற்ற மாநிலங்களில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், புள்ளி விவரம் இல்லை. ஆனால் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் மியான்மரில் இருந்து வந்தவர்கள் 40,000 பேர் இங்கே வந்திருப்பதாக, 40,000 50,000 பேர் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறார்கள். அதற்கு அமித்ஷா என்ன கேள்வியை எழுப்புகிறார் என்றால், இவர்கள் பங்களாதேஷ் போய்விட்டு இங்கே வருகிறார்கள், ஏன் பங்களாதேஷில் குடியேறவில்லை? அதற்கு UNHCR, அந்த யுனைடெட் ரெஃப்யூஜிக்கான அமைப்பு இருக்கிறது அல்லவா, யுனைடெட் நேஷன்ஸ், அதுவே பதில் சொல்கிறது. கிட்டத்தட்ட 500,000 பேரை பங்களாதேஷ் உள்வாங்கி இருக்கிறது. 500,000 பேரை உள்வாங்கி இருக்கிறது. அவங்க சொன்னாங்க, யூஎன் சொல்லிச்சு, யுனைடெட் நேஷன் சொல்லிச்சு, பார்டரை திறந்து விட்டுருக்குறாங்க 500,000 பேருக்கு மேல். அதையும் தாண்டி சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள், அவர்கள் 40,000 பேர். இந்த 40,000 பேரையும் உள்வாங்க முடியாது. அப்போன்னா அவங்க என்ன, 40,000 பேருக்கும் டிடென்ஷன் கேம்ப், இந்த 40,000 பேருக்கும் பிறக்க போகிற குழந்தைகளும் நாடற்றவர்கள். இன்றைக்கு ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது தோழர்களை, ஏறத்தாழ 7 கோடி பேர் உலக நாடுகள் முழுவதும் நாடற்றவர்களாக இருக்கிறார்கள். 7 கோடி பேர், 65 அல்லது 70 மில்லியன் மக்கள் நாடற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த நாட்டிலுமே குடியுரிமை இல்லை. அவர்களின் வாழ்நிலையை எண்ணி பார்க்கிற போது நெஞ்சு பதறுகிறது. அதே போன்றது ஒரு கொடுமையை இந்திய மண்ணிலே நிரந்தரமாக செய்வதற்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வழிவகுக்கும். மனிதாபிமானத்தின் அடிப்படையில் குடியேறியவர்களை அணுகுவதற்கு பதிலாக மதத்தின் அடிப்படையில் குடியேறியவர்களை அணுகுகிற போக்கு. கிரிமினல்ஸ் யார்னு கண்டுபிடிங்க, டெரரிஸ்ட் யாருன்னு கண்டுபிடிங்க, ஆன்டி நேஷனல் யாருன்னு கண்டுபிடிங்க குடியேறியவர்களில், அதற்கு தனியான ஒரு மெக்கானிசத்தை நீங்கள் கையாளுங்க. யாரும் அதுக்கு மறுக்கலை. இந்துக்களுக்கு குடியுரிமை தர வேண்டாம் என்று யாராவது எதிர்க்கிறோமா? இந்துக்களில் யாரும் டெரரிஸ்ட் இருக்க வாய்ப்பே இல்லையா? அப்படி என்றால் மகாத்மா காந்தியை சுட்டுக்கொன்ற கோட்சே அகிம்சாவாதியா, அகிம்சாவாதியா? எவ்வளவு மோசமான பயங்கரவாத நடவடிக்கை! ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் தோழர்களை, புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலக நாடுகள் முழுவதும் காந்தியடிகளை இந்திய தேச தந்தையாக பார்க்கிறது. அப்படித்தான் நாம் அவரை இன்றைக்கு போற்றி கொண்டிருக்கிறோம், மகாத்மாவாக பார்க்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சர்தார் பட்டேலுக்கு உலகிலேயே மிக உயர்ந்த சிலை 3,000 கோடி ரூபாயில் இவர்கள் ஏன் கட்டமைக்கிறார்கள்? எல்லாவற்றிலுமே அரசியல் இருக்கிறது, நகர்வு இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை அந்த காலத்தில் தடை செய்தவரே உள்துறை அமைச்சராக இருந்த பட்டேல் தான். காந்தியடிகளை அன்றைக்கும் இவர்கள் வெறுத்தார்கள், இன்றைக்கும் வெறுக்கிறார்கள். காந்தியடிகளுக்கு போட்டியாக பட்டேலை அவர்கள் உயர்த்தி நிறுத்து பிடிக்கிறார்கள், தூக்கி நிறுத்துகிறார்கள். அதேபோல இந்தியாவில் எத்தனையோ பல மொழிகள் பேசுகிற மக்கள் நாம் இருக்கிறோம். இந்திய அரசு அங்கீகரித்த தேசிய மொழிகள் 18க்கு மேலாக உள்ளன. பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய மொழிகளாக அவை உள்ளன. ஆனால் பேச மக்கள் இல்லை, எழுத்து வரிவடிவம் இல்லை. சமஸ்கிருதத்திற்கு பல்கலைக்கழகத்தை உருவாக்குகிறார்கள். சமஸ்கிருதத்தை பேச ஆளே இல்லை. சமஸ்கிருதம் என்ற மொழிக்கு வரிவடிவமே இல்லை. தேவநாகரி என்கிற எழுத்தை கடன் வாங்கித்தான் சமஸ்கிருதம் எழுத முடியும். அதற்கு ஒரு வரிவடிவம் கிடையாது. தமிழுக்கு வரிவடிவம் இருக்கிறது, தமிழுக்கு இலக்கியம் இருக்கிறது, இலக்கணம் இருக்கிறது, வரிவடிவம் இருக்கிறது, ஒரு தொன்மை இருக்கிறது. சமஸ்கிருதத்திற்கும் தொன்மை தான் இருக்கிறது, தொன்மை மட்டும்தான் அதற்குள்ள சிறப்பு, வேறொன்றும் இல்லை. ஆனால் ஏன் சமஸ்கிருதத்தை அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள்? அதற்கு மட்டும் தனியே
ஒரு பல்கலை, 4 பல்கலைக்கழகத்தை ஒரே நேரத்தில் உருவாக்குகிறார்கள். டீம்டு யூனிவர்சிட்டியை ஒரே நேரத்தில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக மாற்றுறாங்க சமஸ்கிருதத்திற்காக. நான் பேசும்போது மக்களவையில் சொன்னேன், அதே காலத்தில் சமகாலத்தில் கௌதம புத்தரால் பேசப்பட்ட மொழி பாலி மொழி, பாலி மொழிக்கும் பல்கலைக்கழகத்தை உருவாக்குங்கள் என்று சொன்னேன். பௌத்தம் பாலி மொழியில் தான் பரப்பப்பட்டது, கௌதம புத்தர் பேசிய மொழி பாலி பிராகிருதம். எனவே அந்த சமகாலத்து மொழியாக விளங்கிய பெரும்பான்மை மக்களால் பேசப்பட்ட, இந்திய தேசம் முழுவதும் பேசப்பட்ட பாலி மொழிக்கு பல்கலைக்கழகத்தை உருவாக்குங்கள் என்று நான் சொன்னேன். சமஸ்கிருதத்தை அவர்கள் சொல்லுவதற்கு காரணம், உயர்த்தி பிடிப்பதற்கு காரணம், அந்த மொழியை மக்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக அல்ல. அவர்களின் கொள்கையும் கோட்பாடும் அந்த சாஸ்திரங்களும் புராணங்களும் சமஸ்கிருதத்தில் தான் அதிகம் எழுதப்பட்டிருக்கின்றன. புராணங்களை பாதுகாக்க வேண்டும், உபநிடதங்களை பாதுகாக்க வேண்டும், வேதங்களை பாதுகாக்க வேண்டும். அந்த வேதங்களும் புராணங்களும் உபநிடதங்களும் தான் இவர்களுக்கான ஒரே பாதுகாப்பு, இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பதற்கான வழியை வகுத்து தந்திருக்கிறது. மதத்தோடு சார்ந்த மொழி, அவர்களின் இந்துத்துவ அல்லது சனாதன கொள்கை கோட்பாடுகளோடு சார்ந்த மொழி சமஸ்கிருதம். அதனால்தான் அதற்கு அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவத்தை தருகிறார்கள். எனவே இந்த தேசத்தை 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் இழுத்துச் செல்வதற்குரிய முயற்சியை சங்பரிவார் கும்பல் செய்கிறது. அதற்கு நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் அதற்கு நிரந்தரமாக ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் அமர வேண்டும். நிரந்தரமாக ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டுமானால் செக்குலரிசத்தை பாதுகாக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே அவர்கள் தகர்க்க வேண்டும். அதற்கு இந்துக்கள் தங்கள் பக்கம் முழுமையாக நிற்க வேண்டும். நாங்கள் இந்துக்களுக்காகத்தான் இருக்கிறோம், இந்துக்களின் நலன்தான் முக்கியம், இந்துக்களின் தேசம்தான் இந்திய தேசம், இந்துக்கள் மட்டுமே வாழ்கிற நாடு இந்த நாடு என்று பிரகடனப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும் அவர்களின் நோக்கம். இப்படி இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற போது குடியுரிமை யாருக்கு வேண்டுமானாலும் பறிக்கப்படலாம். ஏற்கனவே குடியுரிமை பெற்ற இஸ்லாமியர்களே கூட நீ குடியுரிமை பெற முடியாது என்று தடுத்தால் அவர்களால் எந்த ஆதாரத்தையும் காட்டி மறுபடியும் அதை பெற்றுக்கொள்வதற்கான சூழல் இல்லை. அப்படி முஸ்லீம்கள் அச்சுறுத்தப்படுகிற போது அவர்கள் முன்னால் வைக்கப் போகிற துருப்புச் சீட்டு தான் கர்வாப்சி என்பது. நீ இங்கே குடியுரிமையோடு வாழ வேண்டுமானால் உன் தாய் மதமான இந்து மதத்துக்கு திரும்பிவிடு, நீ இந்துக்களாக மாறு. இது கிறிஸ்தவர்களுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், ஏன்னா அந்த 2 மாதத்தை தான் அவன் விதேசி மதம்ங்கிறான். நீ கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இந்துக்களாக வந்தால் உனக்கு எல்லா பாதுகாப்பும் உண்டு, எல்லா பாதுகாப்பும் உண்டு. எனவே கர்வாப்சி என்கிற அந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இவர்கள் பின்னால் இந்த NPR NRC மூலம் குடியுரிமையை மறுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் இவர்களை அச்சுறுத்த வாய்ப்பு இருக்கிறது. அந்த அச்சுறுத்தலின் மூலம் இவர்கள் அனைவரையும் தாய் மதம் திரும்புங்கள் என்று சொல்லுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவன் ஒருத்தன் சொன்னான், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு RSS இயக்கத்தை சார்ந்தவன் வெளிப்படையாக பேசினான், கர்வாப்சியை உரத்து பேசும்போது சொன்னான். என்ன சொன்னான் என்றால், 2021 பிறகு இந்தியாவில் ஒரே ஒரு முஸ்லீம் கூட இருக்க முடியாது, ஒரு கிறிஸ்தவன் கூட இருக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு பேரை எந்த நாட்டுக்கு நீங்கள் அனுப்ப முடியாது, ஒன்று டிடென்ஷன் கேம்பில் தான் வைக்க முடியும், அப்படி இல்லைன்னா அங்கே போக வேண்டாம்னா நீ இங்கே வந்துரு, இந்து மதத்துக்கு வந்துரு. இவ்வளவு மோசமான ஒரு கொள்கை மற்றும் செயல் திட்டத்தோடு மோடி தலைமையிலான சங்பரிவார் கும்பல் இயங்கி கொண்டிருக்கிறது தோழர்களே. சிஸ்டமேட்டிக்காக அவர்கள் திட்டமிடுகிறார்கள், எல்லாவற்றையும் மிக கவனமாக காய் நகர்த்துகிறார்கள், மிக எச்சரிக்கை உணர்வோடு காய் நகர்த்துகிறார்கள். இதை எதிர்கொள்வதற்கு இன்றைக்கு தேசிய அளவில் எதிர்கட்சிகளுக்கு ஒரு செயல் திட்டம் தேவைப்படுகிறது. காங்கிரசும் இடதுசாரிகளும் தான் தேசிய அளவில் இயங்கக்கூடிய அரசியல் கட்சிகள். ஆங்காங்கே நாம் எதிர்ப்பை தெரிவித்தாலும் தேசிய அளவில் இயங்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக மற்ற கட்சிகள் இல்லை என்பது யதார்த்தமான உண்மை. ஆகவே வேறு யாருக்கும் இல்லாத பொறுப்பு, உடனடியாக களமிறங்க வேண்டிய பொறுப்பு, அதி தீவிரமாக ஒருங்கிணைய வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளுக்கு உள்ளது. இதையெல்லாம் உணர்ந்துதான் 7-8 மாதங்களுக்கு முன்பே நான் சீதாராம் யெச்சூரி அவர்களையும் சுதாகர் ரெட்டி அவர்களையும் டெல்லியிலே போய் சந்தித்து, இந்த தேர்தலில் காங்கிரஸ் இடதுசாரிகள் கட்டாயம் இணைய வேண்டும், இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வைத்தோம்.
அந்த அடிப்படையில் தான் தோழர்களே தேசம் காப்போம் என்ற பெயரில் ஒரு மாநாட்டையும் நடத்தினோம். இன்றைக்கு இவ்வளவு பெரிய சிக்கல் வந்த பிறகுதான் காங்கிரஸ் தலைமையிலே பாரத் பச்சாவோ தேசம் காப்போம் என்கிற முழக்கத்தோடு ஒரு பேரணி டெல்லியிலே நடந்தது. குற்றம் சொல்லுவதற்காக நான் சொல்லவில்லை, குறை கூறுவதற்காக சொல்லவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பே முன்னுணர்ந்து இவர்கள் ஆட்சிக்கே வரவிடாமல் தடுக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் கைகோர்த்திருக்க வேண்டும். அதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டி காட்டினோம். இப்போது எல்லாம் தலைக்கு மேல் போய்விட்டது. அமித்ஷா பேசும்போது இடுப்பிலே கை வைத்துக் கொண்டு எச்சரிக்கிறார், கோஷம் போடுபவர்களை பார்த்து எச்சரிக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? இன்னும் 4.5 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆளுவதற்கு மக்கள் எங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார்கள், நீங்கள் கூச்சல் தான் போட முடியும், வேறொன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார். உடனே மம்தா பானர்ஜி அவர்களின் தலைமையிலான அரசியல் கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு மூத்த உறுப்பினர் எழுந்து சொன்னார், கல்யாண் பானர்ஜி என்று கருதுகிறேன், அவர் சொன்னார், நீங்கள் 4.5 ஆண்டுகள் ஆள முடியும் என்று சொன்னால் அந்த 4.5 ஆண்டுகளும் எங்களால் உங்களை எதிர்த்து பேச முடியும், தொடர்ந்து எதிர்ப்போம் என்று சொன்னார், தொடர்ந்து எதிர்ப்போம் என்று சொன்னார். ஆக எந்த அளவுக்கு தெனாவட்டாக பேசக்கூடிய ஒரு போக்கு அவர்களுக்கு இன்றைக்கு மேலோங்கி இருக்கிறது. 4.5 ஆண்டுகளில் என்னவெல்லாம் செய்வார்கள் என்று சொல்ல முடியாது தோழர்களே. அடுத்து நடைபெறவிருக்கிற பட்ஜெட் செஷனில் என்ன புதிய வெடிகுண்டை தூக்கி போடுவார்கள், அணுகுண்டை தூக்கி போடுவார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களின் அடுத்த இலக்கே ராமர் கோயில் கட்டுவதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அதற்கு இப்போது எந்த தடையும் இல்லை. ராமர் கோயிலை கட்டி முடித்தால் இந்த நாடு இரண்டாக பிளவுபடும். இந்துக்கள் முஸ்லீம்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு பிளவு கூறு போடுகிற நடவடிக்கை நிகழும் என்கிற அச்சம் மேலோங்கி இருக்கிறது. எனவே காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் வேகமாக வீதியில் இறங்கி போராட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை தர வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த ஆட்சியை அடுத்த தேர்தலில் தூக்கி எறிவதற்கான அரசியல் விழிப்புணர்வை மக்களிடத்திலே கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த கோட்பாட்டு புரிதலோடு மக்களிடத்திலே நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லைன்னா அவன் என்ன சொல்லுவான், இந்த சட்டம் தேவைதானே, நீ ஏன் வெளியேறி வெளிநாட்டிலிருந்து வந்த குடியேறியவர்களுக்கு குடியுரிமை கேட்கிறேன்னு கேட்குறான். அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிராக இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு நம்மால் புரிய வைக்க முடியவில்லை. அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகத்தான் சட்டம் இயற்றுவோம், அதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே செய்து கொண்டே அம்பேத்கர் ஜெயந்தியையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் அம்பேத்கருக்கு 125வது ஆண்டு விழாவை நடத்துகிறார்கள், பிறந்த நாள் விழாவை நடத்துகிறார்கள். தலித் இயக்கங்களை எல்லாம் தம்பயப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே எவ்வளவு சிஸ்டமேட்டிக்காக இங்கே வேலை நடக்கிறது பாருங்கள் தோழர்களே. எங்கெல்லாம் எதிர்ப்பு வருமோ அந்த எதிர்ப்புகளை எல்லாம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போக செய்து கொண்டே முஸ்லீம்களை மட்டும் தனிமைப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது அகதிகளுக்கான பிரச்சனை தான், ஆனால் அகதிகளுக்குரிய பிரச்சனை மட்டுமல்ல. இது முஸ்லீம்களுக்கான பிரச்சனை தான், ஆனால் முஸ்லீம்களுக்கு மட்டுமே உரித்த பிரச்சனை அல்ல. இது ஒட்டுமொத்த தேசத்திற்கான பிரச்சனை, தேசத்தை பாதுகாப்பதற்கான பிரச்சனை, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான பிரச்சனை. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதன் மூலம்தான் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும். இந்த புரிதலோடு நாம் களத்தில் இறங்குவோம், கைகோர்ப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.